ஹாய் நண்பா, இந்த வீடியோ பார்க்க வந்தவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். அண்ட் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாப் ஃபைவ் 110cc பைக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சரி லைவ்லேயும் சரி, இந்த டாப் ஃபைவ் லிஸ்ட் வந்து போடுங்க, பெஸ்ட் 110cc பைக் எது அப்படின்ட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் நண்பா இந்த வீடியோ. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் அந்த டாப் ஃபைவ் வந்து எதை வச்சு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைக்கோட குவாலிட்டி, ப்ரைஸு, அதே மாதிரி லைஃப் டைம், இன்ஜின் எப்படி இருக்குது, இன்ஜினில் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அதே மாதிரி இதோட மைலேஜ் என்ன கிடைக்குது, கஸ்டமர்ஸ் வைஸ் ரிவ்யூ என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வச்சு தான் நான் என்னோட பர்சனல் ஃபேவரட்டாக இந்த ஒரு ஃபைவ் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் இது பேசிக்கலாக சேஞ்ச் ஆகலாம் நண்பா, பட் இதை பொறுத்த வரைக்கும் என்னோட அப்சல்யூட் ஃபேவரட் தான். ஓகேவா? ஸோ டாப் ஃபைவ்ல ஃபஸ்ட்டு ஃபைவ்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். ஸோ டாப் ஃபைவ்ல இருக்கக்கூடிய பைக் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஃபிஃப்த் பொசிஷனில் இருக்கக்கூடிய பைக் எதுன்னு கேட்டிங்கன்னா, CD110. ஸோ ஹோண்டா CD110. அண்ட் நான் எதுக்காக இந்த பைக்கை ஃபிஃப்த் பொசிஷனில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் 110cc சூஸ் பண்ணுற யாருமே வந்து பார்த்திங்கன்னா CD110 பக்கம் போக மாட்டாங்க. ரொம்ப ரேர்லியாக தான் அந்த பைக் வந்து சேல் ஆகுது. ஸோ அந்த ஒரு ரிப்போர்ட் தான் நண்பா. ஸோ சேல்ஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டவுனாக இருக்குது. அண்ட் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் 110cc பைக்னே கூட சொல்லலாம் இந்த CD110 பொறுத்த வரைக்கும். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இது வந்து ஹோண்டா ஈகோ சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 78,000 ரூபீஸ் இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் வருது. ஆல்மோஸ்ட் இந்த 78,000 80,000 ரூபீஸ் இதோட ஆன் ரோட் ப்ரைஸாக வருது. அண்ட் 109cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 8.6 BHP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 9.3 Nm வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. எக்ஸ்பெக்டட் கிலோமீட்டர், அதாவது மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 65-68 அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் சேல்ஸ் ரிப்போர்ட்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரொம்பவே டவுனாக இருக்கிறதுனால தான் இந்த பைக் வந்து ஃபிஃப்த் பொசிஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபோர்த்தில் இருக்கக்கூடிய பைக், அதாவது நம்பர் ஃபோர் பொசிஷனில் இருக்கக்கூடிய பைக்ஸ் வந்து கேட்டிங்கன்னா, ரெண்டு பைக் இருக்குது நண்பா. ஒன்று வந்து ரேடியான் 110, அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா CT110. ஸோ இந்த ரெண்டு பைக்கும் எதுக்காக நான் ஃபோர்த் பொசிஷனில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ரேடியானை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ஜினியர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்து 110cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 79,000 to 82,000. ஸோ பேஸ்ட் ஆன் வேரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதோட ப்ரைஸ் வந்து இருக்குது. 68 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டட் மைலேஜாக கிடைக்குது. அண்ட் 8.08 BHP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 8.7 Nm வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பவர் அண்ட் டார்க் வைஸ் ஃபிகர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டான 110cc சொல்லலாம். லுக்குமே கூட ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும், நல்ல சாலிடான ஒரு பைக்கு. பட் என்னதாக இருந்தாலும் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் சம் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அதாவது கிளச் பிளேட் ப்ராப்ளம் வந்து வருது, ஹேண்டில் பார்ஸ் ப்ராப்ளம் வந்து வருது. ஸோ இந்த மாதிரி சம் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த பைக்கில் வந்துட்டு தான் இருக்குது. என் புது பைக்லேயே இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்து தான் இருக்குது. ஸோ இதனால தான் இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பொசிஷனில் வந்து கொடுத்துருக்கேன். மற்றபடி குவாலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. அண்ட் CT110 எதுக்காக ஃபோர்த் பொசிஷனில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓகே, மைலேஜ் ஆஸ்பெக்ட்ஸில் செம்மையான ஒரு பைக் நண்பா. அண்ட் சேல்ஸ் வைஸ்மே கூட சூப்பராகவும் சேல் ஆகுது. ஓகேங்களா? இந்த 110cc நீங்கள் CD110 கம்பேர் பண்ணும்போது CT110 பஜாஜ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சூஸ் பண்ணி வாங்குறாங்க. அண்ட் ஃபியூச்சர்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. நல்ல ஒரு லோக்கலான ஸ்ட்ரீட் பைக்னு சொல்லலாம். நீங்கள் தாராளமாக இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் அடிக்கலாம், எங்கே வேணாலும் விட்டு அடிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஈஸி யூட்டிலிட்டி பைக்னு சொல்லலாம் இந்த பைக்கை. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, 115cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 70 கிலோமீட்டர்ஸ் இதோட எக்ஸ்பெக்டட் மைலேஜாக இருக்குது. ஸோ 8.48 BHP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி 9.8 Nm வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, 110cc பைக்ஸில் பார்க்கும்போது இந்த அளவுக்கான பவர் ஃபிகர்ஸ் உங்களுமே சூப்பராக தான் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் இந்த டாப் 3 பொசிஷனில் இருக்க பைக்ஸ் இதை விட பெட்டராக இருக்கிறதுனால தான் இந்த பைக் நான் ஃபோர்த் பொசிஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறப்ப மேபி ஒரு 4 இயர்ஸ் கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ஜினில் மெயின்டெனன்ஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணல அப்படின்னா சம் நாய்ஸ் வருது. ஸோ இது ஒன்று தான் இந்த பைக்கோடைய ப்ராப்ளம் என்னை பொறுத்த வரைக்கும் CD110. ஸோ நம்பர் 3rd பொசிஷன் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பைக்ஸ் வந்து இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் சிட்டி 110, அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினா ஹச் கியர். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார் சிட்டி 110 கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்போர்ட் பைக் இருக்குல்ல, ஸோ ஸ்போர்ட்டை விட உண்மையாலுமே பெட்டரான ஒரு பைக் ஸ்டார் சிட்டி 110. ரியலி சொல்லணும்னா ப்ரைஸ்க்கும் செம்ம ஒர்த்தா, குவாலிட்டி வைஸும் ரொம்பவே பெட்டராக பண்ணியிருக்காங்க. எல்இடி ஹெட்லைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் மைலேஜுமே கூட ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக் ஒரு ஆல்மோஸ்ட் 72 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் கிடைக்குது. ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு 78,000 ரூபீஸ் இதோட ஆன் ரோட் ப்ரைஸாக வருது. இன்ஜினியர்ஸ் பார்த்தீங்கன்னா 109cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 8.08 BHP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி 8.7 Nm வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸ்போர்ட்டை கம்பேர் பண்ண கூட, அதாவது டிவிஎஸ் ஸ்போர்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது உண்மையுமே ரியலி ஒர்த்தபிள் பைக் நண்பா. ஹைட்டு வெயிட் எல்லாமே ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். இன்ஜினுமே கூட ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரிஃபைன்ட் இன்ஜினாக இருக்கனால ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்குது BS6ல. அண்ட் பிளாட்டினா ஹச் கியரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அண்ட் இந்த பைக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா 150cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 77,000 ரூபீஸ் இதோட அப்ராக்சிமேட் ஆன் ரோட் ப்ரைஸாக இருக்குது. வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் இருக்குது நண்பா. இன்றைக்கி ஏபிஎஸ் வேரியன்ட் இதோட ப்ரைஸ் அதிகமாக வரும். நார்மலாக இருக்கக்கூடிய ட்ரம் பிரேக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 78,000 ரூபீஸ் அப்ராக்சிமேட்லி ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து வருது. பவர் ரேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.4 BHP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 9.8 Nm வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் மைலேஜ் என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 72 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் வந்து கிடைக்குது. பட் இந்த பைக்கை நான் 3rd பொசிஷனில் வச்சிருக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் இதோடைய பர்ஃபார்மன்ஸ்
பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பெட்டராக இருந்தாலும் பைக் முன்னே இருந்தால் பிளாட்டினா கூட இந்த பைக் ரொம்பவே ஒல்லியாகவும் அதே மாதிரி ரொம்ப குட்டியாகவும் இருக்குது. பெஸ்ட்டு ஃபியூச்சர் அப்படிங்கிறப்ப ஹச் கியர் மாடல், ஸோ அதனால் உங்களுக்கு ஹைவே கியர் வந்து வரும். ஸோ ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ், லிட்டரலி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். அண்ட் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டிஜிட்டல் மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, டிஸ்க் பிரேக்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த பைக்கில் வந்து இருக்குது. அப்சல்யூட் ஃபேவரட் அப்படிங்கிறப்ப இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பொசிஷனில் இருக்கிறதோட இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் தேர்ட் பொசிஷன் ரொம்ப பெஸ்ட்டு பைக்காக இருக்கும். ஓகேங்களா, என்னோட கருத்துப்படி பிளாட்டினா ரியலே ஒரு ஒர்த்தபிள் பைக் தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு சம் ப்ராப்ளம்ஸ், ரொம்ப மைனரான ப்ராப்ளம்ஸ் இந்த பைக்கில் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. மற்றபடி சூப்பரான ஒரு பைக்கு. நம்பர் டூ பொசிஷனில் இருக்கக்கூடிய பைக் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஷன் ப்ரோ 110. ஸோ எதுக்காக பேஷன் ப்ரோ 110 நம்பர் டூவில் வச்சுருக்கேன், ஏன் நம்பர் ஒனில் வைக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பைக்லேயும் சின்னதாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது, கியர் ஷிஃப்டிங் ப்ராப்ளம். அதாவது கியர் பாக்ஸில் சின்னதான ஒரு ப்ராப்ளம் வந்து வருது, நிறைய பைக்ஸில் வரதில்லை, சம் மைனூட்டான பைக்ஸில் வந்து வருது. பட் இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும்போது ஒர்த்தபிள் 110cc பைக் நண்பா, செம்ம பெரிய பைக்கு, செம்ம பல்கான ஒரு பைக்கு. ஓகேவா, ஒரு ஆல்மோஸ்ட் 6 feet இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு செம்மையாக செட் ஆகக்கூடிய ஒரு பைக்கு. ஷார்ட்டாக இருந்தீங்களும் உங்களுக்கு செட் ஆகும், சீட் கம்ஃபர்ட் சூப்பராக இருக்கும். இன்ஜின் ஃபியூச்சர்ஸ்னு பார்க்குறப்ப இந்த பைக் தான் இந்த ஹோல் சிசி, அதாவது 110cc பைக்ஸ்லேயே இந்த பைக்கோட பவர் தான் ரொம்பவே அதிகம். டார்க்குமே இந்த பைக் தான் ரொம்பவே ஜாஸ்தி. பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்த்தீங்கன்னா 9.02 BHP பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி டார்க் வைஸ் பார்த்தீங்கன்னா 9.89, ஆல்மோஸ்ட் 10 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. உண்மையுமே ஒரு ஒர்த்தபிளான ஒரு பைக்கு 110cc. ஃபியூச்சர் சைஸ் பார்த்தீங்கன்னா i3 சிஸ்டம் வந்து வரும், ப்ரோக்ராம்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன். ஸோ மைலேஜ் ஃபிகர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு ஆல்மோஸ்ட் 68-72 km நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மைலேஜ் வந்து கிடைக்குது, 110cc என்ஜினு. ஸோ இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு இந்த 85,000 கிட்ட வந்து வருது. ஸோ நான் சொல்கிற எல்லா பைக்ஸ் இந்த லிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ரைஸ் தான். ஓகேங்களா, ஆன்ரோட் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த 85,000 கிட்ட வந்து வரும். நான் சொல்கிறது எல்லாமே இந்த எக்ஷோரூம் ப்ரைஸ் பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன், ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து கிடையாது, எக்ஷோரூம் ப்ரைஸ். சம் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே ஆன்ரோட் ப்ரைஸாக வந்து இருக்கும், பட் டிஸ்ட்ரிக் வேரி ஆகிறதுனால அப்ராக்சிமேட்லி இப்போ நான் சொல்கிற எல்லா பைக்குமே 86,000 குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து வரும். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம்னால தான் நான் வந்து பேஷன் ப்ரோவை நம்பர் டூ பொசிஷனில் கொடுத்துருக்கேன். பட் இது இல்லை அப்படின்னா இந்த பைக் தான் நம்பர் ஒன்னாக இருக்கும். அண்ட் இப்போ டாப் ஒன், ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கக்கூடிய பைக் எதுன்ட்டு நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, லிவோ 110, ஹோண்டா லிவோ 110 தான் நம்பர் ஒன்னில் இருக்கிறது. எஸ் லிவோ 110 பொறுத்த வரைக்கும் நான் ஏன் நம்பர் ஒன் பொசிஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயமாக ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் இப்போ நான் குறிப்பிட்டிருக்கேன் இந்த 4 பொசிஷனில் இருக்க பைக்ஸை விட இதோட மெயின்டெனன்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. மைலேஜஸ் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த 68 km வந்து கிடைக்கும். ஆன்ரோட் ப்ரைஸ் தான் நம்ம இந்த பைக்கை வந்து ரொம்பவே ஜாஸ்தி, ஒரு 88,000 கிட்ட வந்து வருது. பட் இருந்தாலும் ஓகே, இது ஒரு ஒர்த்தபிள் பைக் தான். அதுவும் இல்லாமல் இன்ஜினியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈகோ ஸ்மார்ட் ஸ்டார்ட் சிஸ்டம், அந்த சைலண்ட் ஸ்டார்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. செம்ம ஸ்மூத்தான ஒரு இன்ஜின், செம்ம சூப்பரான ஒரு கியர் பாக்ஸ், 4 speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஷிஃப்டிங்கே தெரியாது அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ரைடிங் குவாலிட்டியை பொறுத்த வரைக்குமே பிக்கப் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இதோடைய கம்ஃபர்ட் லெவல் மட்டும்தான் சீட் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பட் நீங்கள் குஷன்ஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டரான பைக்காக இருக்கும். நல்ல யூஸபிள் ஸ்ட்ரீட் பைக்னு சொல்லலாம், நீங்கள் டிராஃபிக் யூஸ் அசஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டே கம்யூட்டிங்க்கு ரொம்பவே பக்காவும் இருக்கும் தல. ஸோ இந்த 5 பொசிஷன்ஸ் தான் என்னோட ஒரு பர்சனல் ஃபேவரட்டாக இருக்கக்கூடியது. அந்த இந்த நம்பர் 2 அண்ட் நம்பர் 1 பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரெண்டுமே நம்பர் 1ல தான் நான் கொடுத்துருப்பேன். பட் இருந்தாலும் அந்த பேஷன் ப்ரோவில் நிறைய பேத்துக்கு அந்த சின்ன ப்ராப்ளம் வந்து வரதுனால அந்த நம்பர் 2 பொசிஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த பொசிஷன்ஸ் கரெக்டாக இருக்கா, அண்ட் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் பொசிஷன் அண்ட் லாஸ்ட் பொசிஷன் எது அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டாப் 5 லிஸ்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நண்பா.